நெல்லை தாழையூத்து இபி பேருந்து நிலையம் அருகில் மதச்சார்பின்மைக்கு எதிராக மனுச்சட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் ஒன்றிய பாஜக அரசை பொது சிவில் சட்டத்தை கைவிடக் கோரி நெல்லை மத்திய மாவட்டம் மானூர் ஒன்றியம் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் தாழை க ராஜேஷ் தலைமை தாங்கினார். மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் நெல்லை தமிழரசு, கரும்புலி குயிலி பேரவை மாவட்ட செயலாளர் தச்சை மாடத்தி, மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பெரியார் தமிழ்மணி, திருநெல்வேலி பாராளுமன்ற துணைச் செயலாளர் தலித் கண்ணன், மாவட்ட நிதிச் செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் புலிகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் நா முத்துக்குமார், தமிழ் புலிகள் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சு ஆதிவீரன், மாவட்ட ஊடகப்பிரிவு செயலாளர் ரூபன், மாநில ஊடகப்பிரிவு சிவாவள்ளுவன், விசிக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, மாவட்ட துணைச் செயலாளர் திருமா அழகு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சி உறுப்பினர்கள், திராவிடர் கழகம், எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தமிழ் புலிகள் கட்சி சுந்தரபாண்டி நன்றியுரை கூறினார். இதன் ஏற்பாடுகளை தெற்கு ஒன்றிய செயலாளர் தாழை கா ராஜேஷ் செய்திருந்தார். இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றப் போவதாக கடந்த பாஜகவுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்து இந்தியாவிலே நடக்கக்கூடிய மணிப்பூர் கலவர மணிப்பூர் பிரச்சனையை திசை திருப்பும் நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இன்றைய தினம் அப்படி ஒரு செய்தியை பேசக்கூடிய ஒரு போக்கை இந்தியா முழுமைக்கும் மாற்றக்கூடிய ஒரு மோசடியை இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார். உண்மையில் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை எதிரியாக காட்டுவதற்காகத்தான் இந்த பொது சிவில் சட்டம் குறித்து பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த பொது சிவில் சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் நிறைவேற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்று சொன்னால் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோருக்குமே வெவ்வேறு விதமான சட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்துக்களிலே பல்வேறு பிரிவினர்கள் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக குறிப்பாக நாகாலாந்து முதல்வர் அவர்களே நேரடியாக அமித்ஷா அவர்களையும் பிரதமர் அவர்களையும் சந்தித்து இது குறித்தான தனது மாநிலத்தினுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நாகாலாந்திலே இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று அங்கே ஒரு வேஷமும், மற்ற மாநிலங்களில் பாஜக அழுகிற மாநிலங்களில் சில வேஷங்களையும் போட்டு மோடி அவர்கள் மிக மோசடியான ஒரு போக்கை கையாள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்களை எங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் நினைத்துக் கொண்டுதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த போக்கை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யக்கூடிய மோடியை எதிர்த்து இந்தியா முழுக்கும் எதிர்க்கட்சியில் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கூட்டமைப்போடு இணைந்து மோடியவும் பாஜக பாசிச பாஜகவும் அம்பலப்படுத்தும் போக்கை தொடர்ச்சியாக அனைத்து இயக்கங்களும் செய்வோம், அதில் தமிழ் புலிகளும் இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு குறிப்பிட்டு குமார் தமிழ் புலிகள் கட்சி செய்தி தொடர்பாளர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.